ஃபர்ஸ்ட் ரெவென்யூ யூடியூப்ல வந்திருக்கு. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வேல்ஃப் யூடியூப். ஐ அம் சாம்பாத் அண்ட் சிவகண்ணன். மட்டன் நெஞ்சலம்பு, இதை வச்சு தாங்க இன்னைக்கு அட்டகாசம் டிஷ் பண்ண போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முகலாய் மட்டன் பண்ண போறாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்டா சூப்பரா பண்ண போறோம். கூடவே இன்னொருத்தர் புதுசா இருப்பாரு, யாருன்னு பாத்தீங்கன்னா, ஐ கெஸ் நான் தான் வியூஸ் ஆஃப் ரித்திக் இந்த சேனல் வச்சுருக்கேன். என்ன சார், இன்றைக்கி அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேரை சொன்னாங்க. அதனால தான் அண்ணன் கூட நான் சேர்ந்து ஒரு ஃபுல் கட்டு கட்ட போகிறேன். தம்பியை கூடவே வச்சுருக்கோம். எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தாங்க இன்றைக்கி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ண போகிறாரு. நிறைய நம்ம சமைச்சு ஆசிரம் அது கொடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜி, இந்தாங்க மட்டனை கட் பண்ணுங்க. மட்டன் நெஞ்செலம்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முகலாய மட்டன் செய்யறதுக்கு நம்ம பாதாம் பருப்பு ஊற வச்சிடலாம். மட்டன் வேவிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சிடலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். பாதாம் பருப்பு நல்லா நம்மளுக்கு ஊறி வந்துருச்சு. அப்படியே எடுத்து முந்திரியோட போட்டுற வேண்டியதுதான். இப்போ இந்த பாதாமும் முந்திரியும் நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். மட்டன் பார்த்தீங்கன்னா இப்போ முக்கால் வேக்காடு வந்துருச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். மட்டன் வேக வச்சு இறக்கியாச்சு. அது கூடவே நம்ம தயிர் ஊற்றிடலாம். தயிர் ஊற்றி நம்ம அரை மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் மட்டனோட ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ இதை ஊற்றி ஊற வச்சிடலாம். மட்டன் கூடவே சம்பர்கான் நல்லா கிண்டுங்க. நல்லா அந்த அளவுக்கு நம்ம கிண்டிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு புளிப்பு தயிராக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அப்படியே எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். ஏலக்காய், கிராம்பு, சீரகம், பட்டை, பிரியாணி இலை போட்டுடலாம். அடுத்ததான் ஆனியன் போட்டுக்கலாம். முகலாய் மட்டனுக்கு நம்ம ஆனியன் போட்டுட்டோம். அது கூடவே பச்சை மிளகா போட்டுக்கணும். ஆனியன் எந்த அளவுக்கு நிறைய போகிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கோல்டன் கலரில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பச்சை மிளகா போட்டுடலாம். கல் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் ஆனியன் நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போது அரைச்சி வச்சு பூண்டு போட்டுக்கலாம்.
அது கூடவே அரைச்சி வச்ச இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நம்மளுக்கு நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ மசாலா என்னென்ன போடுறதுன்னு பார்த்துடலாம். மட்டன் மசாலா, ஜீரகத்தூள், மல்லித்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர். நார்மல் சில்லி பவுடர் கிடையாது, நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்கோம். காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்தால் தான் நல்லா நம்மளுக்கு ஒரு கலர் கிடைக்கும். இப்போ மசாலா போட்டுடலாம். இப்போ மசாலா போட்டுடலாம். சம்பத்கான் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஓகே. பாருங்க எந்த அளவுக்கு மசாலா இருக்குன்னு. நல்லா மசாலாவும் நம்மளுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு, ஆனியனும் நல்லா வணங்கி வந்துருச்சு. இந்த டைம் நம்ம மட்டன் போட்டுடலாம். சமத்கான் மட்டனை போடுங்க. மட்டன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் போடுங்க. மசாலா போட்டு நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்ச பாதாமும் முந்திரியும் போட்டுடலாம். நம்மளுக்கு முகலாய் மட்டன் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே பாருங்க எவ்வளோ திக்காக கிரேவியாக இருக்குன்னு. சப்பாத்தி புரோட்டாவுக்கு சரியான காம்பினேஷனாக இருக்கும். இதை அப்படியே நம்ம இறக்கி வச்சிடலாம். எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரமத்துக்குள்ளே வந்துட்டோம். மட்டன் நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம். எதனால் இன்னைக்கு மட்டன் செஞ்சுருக்கோம், கூடவே ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து பார்த்துருப்பீங்க. தம்பி வந்து ஒரு யூடியூபருங்க, இவரோட சேனல் லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தம்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெவன்யூ யூடியூப்பில் வந்திருக்கு, அதை வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணணும் அப்படின்ட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணார். வாங்க நல்ல விஷயம் தானே, உடனே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இவரோட சேர்ந்து தான் நம்ம இன்றைக்கி மட்டன் செஞ்சுருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்பான்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, மறக்காமல் அந்த சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தம்பியோட சேனல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்பத்கான் வியூஸ் ஆஃப் ரித்திக்ஸ், அதான் தம்பியோட சேனல். நம்ம சப்ஸ்கிரைபரை பார்த்தீங்கன்னா மறக்காம தம்பி சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம ஒரு சேனலை பாருங்கள். அவ்வளோதாங்க, லேட் பண்ண வேணா, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நம்மளும் சாப்பிட்டுலாம் வாங்க.